ராகு கேதுக்கள் லக்னத்துல வர்க்கோத்தம் அடைஞ்சா நல்லதா கெட்டதா அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து. இங்கே ராகு வர்க்கோத்தம் அடைகிறார், இங்க ராகு வர்க்கோத்தம் அடைஞ்சா புனர்கோஷம் மூன்றாம் பாதத்துல வர்க்கோத்தம் அடைவார், இது கெட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, சரி இந்த இந்த ராகு கேது ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது, ராகு கேதுக்கள் வர்க்கோத்தம் அடைந்தால் நல்லதா, இந்த இடத்துல ராகு எந்த விதமான சுப பார்வையும் இன்றி, இந்த இடத்துல ராகு எந்த விதமான சுபர் பார்வையும் இன்றி புனர்கோஷம் மூன்றாம் பாதத்துல இருக்கிறார், ராகு தசை நடக்குது, மிதுன ராகு நல்லதில்லை, அஞ்சே அஞ்சு அஞ்சு இடங்கள் தான் ராகுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன இடங்கள்? மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம், இந்த ஐந்து இடங்கள்ல இருக்கின்ற ராகு சுயமான நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்னத்துல எந்த நிலையிலையும் ராகு கேதுக்கள் கேது இருக்கலாம், கேதுவை பற்றி பிரச்சனை இல்லை, கேது குறைவான பாவத்தன்மை கொண்ட எதையும் வளர்க்கின்ற கிரகம், லக்னத்தில் ராகு இருப்பது நல்ல நிலை அல்ல, அதுலேயும் வர்க்கோத்தமமாக இருப்பது. ஏனென்றால் ஒளி தத்துவமாக கிரகங்களை புரிந்து கொள்ளுங்கள், ராகு என்பது ஒரு இருள் கிரகம், இந்த இடத்துல லக்னத்துல ராகு இருக்கிறது அவருடைய தன்னம்பிக்கை மனம் சிந்தனை அனைத்தையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு, வர்க்கோத்தமமாக இருக்கிறார்னா கூடுதல் வலுவோடு இருக்கிறார்னு அர்த்தம், புனர்பூச நட்சத்திரத்துல அவர் இருப்பாரு. சரி, அதே நிலையில் இங்கே குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார், ராகு தன்னுடைய பாவத்துவத்தை மாற்றிக்கொண்டு சுபத்துவமாகிட்டாரு, அவருடைய இருள் தன்மையை குரு நீக்குகிறார். சரி, இங்கே இப்போதும் ராகு சுபத்தன்மை அடைந்து விட்டார், ராகுவுடைய வர்க்கோத்தமமா இருக்கிற அமைப்பு நிச்சயமாக கெட்டு போயிடும். ராகு லக்னத்துல எந்த நிலையில வர்க்கோத்தமமாக இருந்தாலும் அங்கே பாவத்துவத்தோடு இருக்கும்போது, சரி இப்ப இந்த இந்த அமைப்பு கூட வேண்டாம், கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான்ற மாதிரி ராகுவும் சனியும் லக்னத்தில் இருக்காங்க, இவர் மனம் கெட்டவர், இங்கே ராகு வர்க்கோத்தமமாக இருக்கிறார், சுத்தம் ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே கேட்ட முதல் கேள்வி, மூளை சரியில்லாதவர், தன்னம்பிக்கை இல்லாதவர், எதுலையுமே வந்து ஒரு முழுமையற்றவர், கடுமையான பாவத்துவம், இவரை நம்ப கூடாது. ஆக லக்னத்துல ராகு கேதுக்கள் வலிமையாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கூட நீங்க பாவத்துவ சுபத்துவ அமைப்புல தானே எடுத்துக்கணும், நான் சொல்லுகின்ற இந்த பலன் 100% சரியாக இருக்கும். சரி, இப்ப இந்த ராகு கேதுகள் வந்துருச்சு, என்னதான் வந்து இவ்வளவு பாபத்துவமா தான் இருக்கு, இந்த பாபத்துவம் நீங்கி விட்டது, ராகுவும் குருவும் சனியும் புனிதப்பட்டு விட்டார்கள், ராகு திசை சனி திசை நல்லாவே இருக்கும், நேரடியான அந்த பார்வை தொடர்புகள் 10 டிகிரிக்குள்ள இருந்தா கூடுதலாவே நல்லதா இருக்கும். இப்ப இங்க குரு கேது குரு வந்து இவர்கள் இருவரையும் பார்த்து விட்டார், இந்த சுபத்துவத்தின் மூலமாக ராகுவும் சனியும் தீமை செய்யும் தகுதியை இழந்து விட்டார்கள். ஆகவே லக்னத்துல ராகு கேது இருக்கிறது ஒண்ணு பெரிய கெடுதல்களை செய்யாது, லக்னத்தில் ராகு இருந்தாலும் அவர் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அவர் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்தை தவிர வேறு எந்த இடங்கள் லக்னமானாலும் கடுமையான கெடுபலன்களை செய்வார். இந்த இடம் கொடுமை கொடுமையாக்குவார், இது மாதிரியான அமைப்பு. ரிஷபராகு கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒருவர், அவர் இங்கே சனியோடு சேர்ந்து இருக்கின்ற நிலைமையில இது ஏற்கனவே பாபரான கடுமையான கெடுபலன்கள் சனி திசையிலையும் ராகு திசையிலையும் இருக்கும். நிச்சயமாக இந்த இந்த சனி திசை ராகு திசையில இந்த மனிதர் கடுமையான அமைப்புகள் இருப்பாரு, வேலை இருக்கதை வெட்டி இருக்கதை வாழ தகுதியற்ற ஒரு அமைப்புல இந்த சுபத்துவம் அப்படி இல்ல நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபத்துவம் தான் நான் சொல்ற ஒரே அமைப்பு தான். சரி, அப்படி நல்லா இருக்குங்க, நான் தெரிஞ்ச ஜாதகத்துல லக்னத்துல சனி ராகு இருக்கிறாரு, ராகு திசை அவருக்கு சூப்பரா இருந்ததுங்க, குரு ஐந்துல இருந்து பார்த்தார் அவ்வளவுதான் இருக்கும். இதே குருவை இப்படி இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அவர் குரு அந்த அஞ்சாம் இடத்துல இருந்து பார்ப்பார், சனியையும் ராகுவையும் சுபத்துவப்படுத்துவார். இந்த சுபத்துவ சூட்சமாவோட பாபத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டால் இப்ப இந்த கேள்விகளுக்கு இடமே இல்லை, நல்ல இதாவே இருக்கும். அந்தந்த அந்தந்த பாவகங்கள்ல ராகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, ராகு இருக்கும் இடத்தை கெடுப்பார், கேந்திர கோணங்கள்ல எங்க இருந்தாலும் அந்த இடத்தை கெடுத்து பலன் செய்வார் அப்படின்ற போது, லக்னத்தில் இருக்கிறாக வர்க்கோத்தமாக இருக்கிறதாக அந்த இடத்தை கெடுக்கத்தான் செய்வார். அவரை கட்டுப்படுத்துகின்ற அமைப்புகள் சுபத்துவ பாவத்துவ அமைப்புல இருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை, அவற்றின் பார்வை முந்தைய இடத்துல இருந்தா, பரிவர்த்தனை இடத்துல இருந்தா அல்லது இருப்பிடத்துல இருந்தா, பரிவர்த்தனையான கிரகம் ராசியில எங்க பரிவர்த்தனையா இருக்கோ அந்த பரிவர்த்தனையான இடத்துல இருந்து தான் பார்க்கும், பரிவர்த்தனைய எல்லா நிலைகளிலும் அதனுடைய அமைப்புல தான் பார்க்கணும். பரிவர்த்தனையான வீட்டின் பலனை அதனுடைய தசையில செய்யும் அப்படிங்கறதான் பலன், பரிவர்த்தனையான வீட்டின் பலனை. பாவகமும் பரிவர்த்தனையும் சில நேரங்களில் ஒத்து வரும், ஒரே மாதிரி வரும், ஒரு 10-12 இடங்கள்ல பரிவர்த்தனை ஆகி இருக்கிறது. ராசி கட்டத்துல எந்த வீட்டுல இருக்கோ
அந்த வீட்டுல இருந்துதான் அது பார்க்கும். ஒருத்தர் கேட்டாரு, சந்திரனே பரிவர்த்தனையான மிதன ராசியா கடகராசியான்னு கேட்டது கூட இந்த பதில சொன்னேன். இரு கிரகம் பரிவர்த்தனை, அவற்றின் பார்வை முந்தைய இடத்துல இருந்தா பரிவர்த்தனை இடத்துல தான், முந்தைய இடத்துல இருந்துதான் இருப்பிடத்துல இருந்து, அதாவது இருப்பிடத்துல தான் அது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து தான் பார்க்கும். பரிவர்த்தனையான வீட்டின் பலனை அதனுடைய திசையில செய்யும். அதான் அதான் விதி, அதான் கரெக்ட். சரியா?